வெல்கம் பேக். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோடெக். நான் உங்கள் கோகுல்நாத். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா மஸ்ட் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். முக்கியமாக அதுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தமிழ் கிரிப்டோக்கான அஃபிஷியல் டெலிகிராம் எடுக்கிற லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ மஸ்ட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா ஏகப்பட்ட ஃபேக் ஐடிஸ் இருக்குது. ஸோ மஸ்ட்டு ஒரிஜினல் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ மஸ்ட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பிட்காயினோட அடுத்த வாரம் எந்த மாதிரி மூவ் இருக்கும் ஸோ பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பிரேக்கிங் நியூஸ்னா வந்து இந்த வீடியோ வந்து பிட்காயின் டெக்னாலஜி பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவது என்ன பார்க்க போகிறாங்கன்னா வந்து ஃபெட்டுக்கான இஷ்யூஸ், அதுக்கப்புறம் குளோபல் கிரிப்டோ இருக்கிற பாடி வந்து ஸ்பெஷல் எந்த மாதிரி லா கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சைனாவோட ஷாங்காய் இஷ்யூஸ், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போகலாமா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறாங்கன்னா வந்து பிட்காயினோட டெக்னாலஜி பார்க்க போகிறோம். பிட்காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 30,129 இருக்குது. ஓகே, இந்த வீடியோ வந்து நம்ம டைம் ஃப்ரேமாக சார்ட் பார்ப்போம். நம்ம இது வீக்லி சார்ட்டு. ஸோ போன வாரம் நான் சொல்லியிருப்பேன், போன வாரம் வீக்குங்கிறது வந்து அட்லீஸ்ட் 36 மேலே போய் க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் போன வாரம் க்ளோஸுங்கிறது 34,000 கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. பட் நான் என்ன நினச்சேன்னா ஒரு 28,000 வரைக்கும் பிட்காயின் வரும், 30,000 வரைக்கும் டச் பண்ணுங்கிற மாதிரி நான் நினச்சேன். பட் இந்த லூனாவோட கிராஷு, அதுக்கப்புறம் வந்து இந்த விக்ட்ரி டே, அதுக்கப்புறம் ஒரு சில ரஷ்யாவோட இஷ்யூஸ்னால வந்து பிட்காயின் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 25,365 வரைக்கும் பிட்காயினோட லோ வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து வீக்லி க்ளோஸுங்கிறது வந்து இந்த வாரம் வீக்லி க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ளோஸ். ஸோ இந்த வாரம் இந்த கேண்டில் க்ளோஸுங்கிறது அட்லீஸ்ட் ஒரு 30,000 மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 30,120 இருக்குது. பட் இப்படியே மெயின் ஆகி இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சினால் ஓகே பிட்காயின் அப்படியே புல்ரன் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் வந்து பிட்காயின் புல்ரன் ஆகும்னால் ஃபஸ்ட்டு வீக்லி க்ளோஸுங்கிறது 36,520 மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். ஸோ அடுத்த க்ளோஸுங்கிறது வந்து வீக்லி க்ளோஸ் $47 மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். இந்த ரெண்டு க்ளோஸ் தாண்டி வீக்லி க்ளோஸ் வச்சால் தான் வந்து பிட்காயின் வந்து அடுத்த ஒரு புல்ரன் ஸ்டேஜுக்குள்ளே போகும். இணைய போகிறது இந்த 30,000 மேலே க்ளோஸ் வச்சினால் பிட்காயின் வந்து ஒரு பெரிய ட்ராப் இருக்காது. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன அக்குமெண்ட் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குது. இல்லை இப்போ நெக்ஸ்ட் வீக்கும் பிட்காயின் வந்து இந்த 30,000 உடைக்குது அப்படின்னு ரேஞ்சில் வச்சுக்கிட்டிங்கனால் என்னையை பொறுத்தவரைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பிட்காயினோட லோங்கிறது வந்து 28,000ங்கிறது ஃபஸ்ட்டு லோவாக இருக்கும். ரெண்டாவது லோங்கிறது வந்து 25,365 வந்து திருப்பி போய் டெஸ்ட் பண்ணவும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நான் சொல்லியிருப்பேன் எப்போலாம் இந்த பச்சை கலர் உடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 100 வீக்கு அதை உடைக்கும் போது பிட்காயின் வந்து இந்த 200 வீக்கு டெஸ்ட் பண்ண நான் சொல்லியிருப்பேன். டக்குன்னு இதுக்கு மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹிஸ்ட்ரி படி பார்த்தீங்கன்னா வந்து 2018-2020 வந்து ஒன் ஆர் டூ மந்த்ஸில் வந்து பிட்காயின் டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து நவம்பர் மாதம் வந்து பிட்காயினோட அந்த 100 வீக்கு உடச்சிருக்கு. இன்னும் 2-3 வாரத்தில் வந்து பிட்காயினோட கரெக்டாக லோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதத்துக்குள்ளே வந்து கரெக்டாக டெஸ்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி தான் இங்கே ஒரே மாதத்தில் வந்து ஒரே கேண்டில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு ஒரே வீக்கில். ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து இப்போதைக்கு வந்து பிட்காயினோட லோ இருக்குது. பிட்காயின் வந்து இந்த 100 வீக்கு உடச்சிருக்கு. எப்போ வேணாலும் வந்து பிட்காயின் இந்த 25,365 உடச்சிச்சினால் 19,000 to 24,000. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே எந்த ரேஞ்சில் வேணாலும் பிட்காயின் வரலாம், அப்படி வராமலையும் போகலாம். ஸோ என்னைய பொறுத்த ரெண்டு சின்ன தான் இருக்குது. ஒன்று ஹிஸ்ட்ரி படி பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே இந்த 200 வீக்கு டெஸ்ட் பண்ணிட்டு தான் ஒரு மூவ் அடிச்சிருக்கு. இந்த வாட்டி வந்து ஒரு நாள் சினாரி வந்து கீழே வந்தால் 19,000 to 24,000 வரைக்குள்ளே வரலாம். அப்படி இல்லைனால் இங்கே 25,365 சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு பம்ப் அடித்து போகவும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. திருப்பி இந்த ரிலீஃப் லேயர் எடுத்துகிட்டு 36,525 வரைக்கும் போய் டெஸ்ட் பண்ணால் சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலீஃப் லேயர் வரணும். ஸோ இந்த அளவுக்கு கிராஷ் ஆனாலும் வந்து ஒரு இது வரணும். ஸோ அடுத்தடுத்து பார்ப்போம் நம்ம. ஏன்னா இப்போ குளோபல் ரீதியாக ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ வீக்லி சார்ட் பார்த்தாச்சு. ஸோ அதையும் பார்ப்போம் நம்ம. அடுத்து வந்து டே சார்ட் பார்ப்போம் நம்ம. ஸோ ஓகே, டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து ஷார்ட் டேர்மாக உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த கோட் இருக்குது பார்த்தீங்களா, 30,230, இதை வந்து திருப்பி வந்து டெஸ்ட் பண்ணது பாருங்கள். ஸோ இதுலேருந்து உடச்சி கீழே வந்துருச்சு, கீழே வந்தவங்க திருப்பி போய் இப்போ வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த 30,200 உடச்சிச்சினால் பிட்காயின் வந்து அடுத்து வந்து 34,301 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். டக்குன்னு போயிடுவாங்கன்னா வந்து இந்த ரேஞ்சை உடைக்கணும், உடச்சிட்டு இது வரைக்கும் போகும், திருப்பி வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுக்கும். ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த சப்போர்ட்டில் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பிட்காயின் வந்து 34,316 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு டெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு, இதை உடச்சினால் திருப்பி இது வரைக்கும் போயிட்டு திருப்பி ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி இந்த ரேஞ்ச் வரைக்கும் இப்போ 34,316 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இல்லை இந்த 30,200 மேலே போக முடியல, ஒரு ஃபேக் அவுட் மாதிரி மேலே போயிட்டு திருப்பி டவுன் வருது, இந்த இடத்த வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகாமல் கீழே வருதுனால் இது வந்து அடுத்து வந்து யூஜ் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிடும். அடுத்து பிட்காயின் வந்து இந்த லெவல் 28,465 வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கும் கீழே வந்துச்சுன்னா வந்து ஒரு 25,000, ஸோ அந்த $365 வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ரேஞ்சை வந்து உடச்சிட்டு மேலே போச்சுன்னா இட்ஸ் குட்டுங்க டே சார்ட்டில். அடுத்தடுத்ததில்
இல்லைனால் இது வந்து ஒரு 30,000 வந்து ஒரு ஹியூஜ் ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு ரெசன்ட்டாக மாறிடும். இப்போ சப்போர்ட்டாக இருக்கிறது அப்போ வந்து ஒரு பெரிய ரெசன்ட்டாக மாறிடும். ஸோ இதை தாண்டதுங்கிறது வந்து அடுத்தடுத்து பிட்காயினுக்கு வந்து ஒரு பேடாக போயிடும். ஏன்னா இதை தாண்ட முடியாது, அடுத்தடுத்து பெரிய லெவலில் நியூஸ் வந்தால் தாண்ட முடியும். அதனால் வந்து பிட்காயின் வந்து இந்த இடத்துல அக்குமெண்ட் ஆகினால வந்து எல்லா ஆல்காயின்ஸும் சஃபர் ஆக சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து உங்கள் டே சார்ட்டு, இது வந்து ஒரு ஷார்ட் டேம். இப்போ அடுத்து நம்ம மந்த்லி சார்ட்டு பார்ப்போம் நம்ம. ஸோ மந்த்லி சார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதம் வந்து 20 மந்த்துக்கு கீழே இப்போதைக்கு இருக்குது. என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதம் மந்த்லி க்ளோஸுங்கிறது வந்து அட்லீஸ்ட் 38,947 மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வரைக்குமே வந்து 30,134 இருக்குது. பட் இந்த மாதம் முடிஞ்சதுக்கு இன்னும் 15 டேஸ்க்கு மேலே இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த மந்த்லி க்ளோஸுங்கிறது அட்லீஸ்ட் 38,947 அதுக்கு மேலே வைக்கணும். ஸோ இதுக்கு மேலே வச்சுன்னா வந்து இட்ஸ் குட்டுங்க. இது கீழே சப்போஸ் இது கீழே 36,033 ஸோ இந்த ரேஞ்ச் இப்போ இருக்கிற ரேஞ்சிலே வந்து 30-32 இந்த ரேஞ்சில் மந்த்லி க்ளோஸ் வச்சுனால் இஸ் வெரி 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 பேட் ஃபார் பிட்காயின். ஸோ அதான் என்னால் சொல்ல முடியும். உங்களுக்கு புல்ரன் ஆனால் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், 40,500 மேலே போய் மந்த்லி க்ளோஸ் வச்சுனா வந்து பிட்காயின் அடுத்தது புல்ரன் ஆகிடும். ஆனால் இப்போதைக்கு வந்து ஒரு பியர் கேஸ்லேருந்து ஒரு 50% வெளியே வரனால் பிட்காயின் வந்து ஒரு 38,947 மேலே இந்த மந்த்லி க்ளோஸ் வைக்கணும். இந்த மந்த்லி க்ளோஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் நீ பார்த்துக்கிட்டே இருங்க. இது வந்து மந்த்லி க்ளோஸ். இப்போ அடுத்து வந்து 3-day ரெட் கிராஸ். ஸோ 3-day ரெட் கிராஸும் இந்த மாதம் சென்ட்ரல் நடக்க போகுங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன், முன்னாடி நான் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து அதை பொறுத்தும் வந்து பிட்காயினோட ட்ராப் அமையும். ஸோ ஆல்ரெடி பிட்காயினோட ட்ராப் இருக்குது. இந்த 3-day ரெட் கிராஸுங்கிறது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்து அது வருது. ஸோ அதனால் அதுவும் வந்து ஒன் ஆஃப் த பேட் ஃபார் பிட்காயின் தான். ஸோ அதுவும் வந்து பிட்காயின் வந்து ஒரு சின்ன லோ கொண்டு போக சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போதைக்கு ஒஸ்கே சினரேங்கிறது வந்து 24,000 வச்சிருக்கேன். அது அக்குமேட் ஆகிற பீரியடுங்கிறது வந்து 19,000 to 24,000. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே பிட்காயின் வந்து அக்குமேட் ஆகலாம். ஸோ கீழே வந்தாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஏதோ ஒரு ரேஞ்ச் 24+2 or 24+-2. ஸோ இந்த மைனஸ் அந்த மாதிரி ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணிக்கிட்டு பண்ணலாம். ஏன்னா இன்னும் போது 3-day ரெட் கிராஸுங்கிறது கொஞ்சம் பேட் தான். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பேட் ஃபார் பிட்காயின். ஏன்னா 2018 அப்புறம் இப்போ தான் வந்து அந்த 3-day ரெட் கிராஸுங்கிறது இருக்குது. ஸோ அப்படி வந்துச்சா வந்து அங்கேருந்து பிட்காயின் வந்து திருப்பி வந்து ஒரு பெரிய ட்ராப் இருக்கலாம். அப்போ ஆல்காயின்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் சஃபர் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சார்ட். இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து டாலரை பற்றி பார்ப்போம். நம்ம டாலர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து $104 இருக்குது. ஸோ இது வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ ஃபெட் ஆகட்டும் எல்லாமே வந்து டாலர்ஸை ஏற்றணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போதைக்கு வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இதை விட்டு தாண்டக்கூடாது. இது $104 விட்டு தாண்டிச்சுன்னா அடுத்து 107. ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து அசால்ட்டாக அவங்களுக்கு வந்து டாலர் போய் 108 போயிடும் அப்படின்னா இன்னும் சஃபர் ஆகும். எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டுமே சஃபர் ஆகும். என்னைய பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இங்கேருந்து பிட்காயின் டாலர் வந்து கீழே வந்து இண்டெக்ஸ் கீழே வந்துச்சுனால் ரொம்ப குட்ங்க. பிட்காயினோட புல்ரனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துலலாம் வந்து எப்போலாம் வந்து ஆப்போசிட் நடக்கும், எப்போலாம் புல்ரன் ஆகுதோ அப்போ எல்லா ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே கீழே போகும். இது எப்போலாம் வந்து டாலர் எப்போலாம் கீழே வருதோ அப்போலாம் வந்து பிட்காயின் சரி எல்லா ஸ்டாக் மார்க்கெட் பம்பும் இருக்கும். போன வருஷம் மார்ச் 2021 வந்து டாலரோட இண்டெக்ஸ்ங்கிறது 2089 வரைக்கும் வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஜனவரி March 2021 தான் பிட்காயினோட மூவ்மெண்ட் பெரிய அளவில் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் சொல்கிறேன் இந்த $104 விட்டு மேலே தாண்டக்கூடாது. ஸோ இங்கேருந்து கீழே வந்துச்சுன்னா இட்ஸ் குட் ஃபார் பிட்காயின் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ அதான் நான் சொல்ல முடியும். இதான் வந்து டாலர் இண்டெக்ஸோட முக்கியமான வேல்யூ. ஸோ இப்போ என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டபுள்யூ பேட்டர்ன் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ டபுள்யூ பேட்டர்ன் வந்து வேலிடேட் ஆகும்னா இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிடுச்சு, பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா இது வந்து வேலிடேட் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு பம்பிங் சிக்னல் தான். பட் என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து இதை விட்டு தாண்டக்கூடாது. இதை விட்டு தாண்டாமல் இருந்து கீழே வந்துச்சுன்னா இட்ஸ் குட் ஃபார் பிட்காயின். ஸோ டாலர் வந்து இதுக்கு விட்டு தாண்டக்கூடாது. ஸோ இதான் வந்து முக்கியமான ரீசன். இப்போ அடுத்து வந்து ஃபெட்டோட மீட்டப் பார்க்கலாம் நம்ம. ஓகே, இப்போ வந்து ஃபெட்டோட மீட்டிங் கைஸ் இந்த மாதம் 3-4 முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்காக நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், மஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஜூன் வந்து 14-15 வந்து அந்த மீட்டிங் வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். ஏன் சொல்கிறேன்னா ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஃபெட்டோட அசட் போர்ட்ஃபோலியோ இருக்குது பார்த்தீங்களா, 9 trillion அசட் போர்ட்ஃபோலியோ வந்து மாதம் மாதம் விற்க ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அடுத்த மாதம் அடுத்த ஒரு 3 கழித்து வந்து அந்த விற்க ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இந்த 3 அதிகமாக போகிறாங்க. ஸோ அதனால நான் சொல்கிறேன் அடுத்த மாதங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் பேடாக அமையும் சான்ஸ் அதிகமாக இருக்குது எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டும். ஸோ அதனால் வந்து பிட்காயின் அதுக்குள்ளேயும் வந்து ஒரு சின்ன ஒரு ரேலி மாதிரி எடுத்துச்சு வச்சுக்கலாம். 34-35 அடிச்சுனால் திருப்பி அங்கேருந்து ஒரு லோ வரதுக்கு கரெக்டாக இருக்கும். 38 போச்சுன்னா திருப்பி லோ வரதுக்கு கரெக்டாக இருக்கும். பட் இதிலே ரேஞ்ச் இருந்துச்சுன்னா வந்து இது கொஞ்சம் சின்ன சின்ன கிராஷ் வரும், சின்ன ஒரு சடன் கிராஷ் மாதிரி ஒரு 30-27 வரைக்கும் ஒரு சடன் கிராஷ் மாதிரி வரலாம் இந்த டேட்டில். ஸோ இது கொஞ்சம் குறித்து வச்சுக்கோங்க. அடுத்த ஃபெட்டோட மீட்டப் அடுத்த மாதம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நான் இந்த மீட்டிங்கான டீட்டெயில் நான் போடுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அடுத்து வந்து வாருக்கான இஷ்யூஸ் கைஸ். ஸோ ஃபின்லாண்ட் வந்து நேட்டோவில் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஏன்னா இது வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு நடக்கிற வாருங்கிறது வந்து ஒரு நாள் முழுக்க வார் கிடையாது. இது வந்து லாங் டேர்ம் வார் மாதிரி கொண்டு போக போகிறாங்க. ஆக்சுவலி வந்து டைரக்ட் வாராக இருந்துச்சுன்னா ஒரு வாரத்துலேயே வந்து உக்ரைனை வந்து போட்டு சாத்திருப்பாங்க ரஷ்யா.
ஆனால் இப்போதைக்கு வந்து எல்லா கண்ட்ரிஸும் சரி, யூகே ஆகட்டும், ஃபின்லாண்டு, அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் எல்லா கண்ட்ரிஸுமே வந்து பின்னாலேருந்து வார் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, அவங்களுக்கு தேவையான மிஷினரி ஐட்டம் எல்லாம் கொடுக்குறாங்க. அதனால் வந்து இந்த வார் வந்து வருஷக்கணக்காக போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து ஃபின்லாண்டு வந்து நேட்டோ கூட ஜாயின் பண்ணியிருக்கு. இதனால் வந்து ரஷ்யா வந்து நாங்கள் உங்கள் கூடயும் போர் தொடுப்போம், ஃபின்லாண்டு கூடயும் நாங்கள் கொண்டு நாங்கள் எடுப்போம், போர் எடுப்போம், வார் கொண்டு வருவோங்கிற மாதிரி ஒரு சில நியூஸஸ் வந்திருக்கு. ஸோ அப்படி எடுத்தாங்கன்னா வந்து பெரியளவு வந்து ஒரு நெகட்டிவாக மாறும் எல்லா ஸ்டாக் மார்க்கெட் எல்லாத்துக்குமே. அது மட்டும் இல்லாமல் வந்து இருக்கிற எல்லா கண்ட்ரியோட அஃபீஷியல்ஸுமே வந்து நியூக்ளியர் வெப்பனை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. ஸோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் த பேட் தான் நான் சொல்லுவேன். அப்படி நியூக்ளியர் வெப்பன் ஏதாவது நடந்துச்சுன்னா வந்து அப்பயும் வந்து எல்லா கிராஷும் இருக்கும். ஸோ அப்போ நடந்துச்சுன்னா வந்து உலகமே அழிஞ்சிரும். அப்போ பிட்காயினாவது எதாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ அது நடக்கக்கூடாது. இப்போதைக்கு ஃபின்லாண்டு வந்து இது வந்து பெரிய ஒரு அரசியலாக மாற்றுறாங்க இந்த விஷயத்தை. ஸோ பார்ப்போம் நம்ம அடுத்தது. இது முக்கியமான நியூஸ். இப்போ அடுத்து என்ன முக்கியமான நியூஸ் கேட்டால் வந்து ரொம்ப ரொம்ப குட் நியூஸ் கேஸ். என்ன குட் நியூஸ்னு கேட்டால் வந்து ஆக்சுவலாக இப்போ குட் நியூஸ் சொல்லுவா இல்லை அடுத்த ஒரு பேட் நியூஸ் இருக்குது அதையும் சொல்லட்டுமா? ஓகே, குட் நியூஸ் சொல்லிட்டு நம்ம பேட் நியூஸ் பேசலாம். நம்ம ஷாங்காய் கோர்ட் இருக்குது பார்த்தீங்களா, சைனாவோட ஷாங்காய் கோர்ட். அவங்க வந்து பிட்காயினை வந்து விர்ச்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி அங்கீகரிக்கிறாங்க. அது என்னென்னு கேட்டால் வந்து ஒரு கேஸ் நடந்துச்சு கேஸ். இந்த இதை படித்து பாருங்கள். புதுசாக ஸோ என்ன கேஸ் கேட்டால் வந்து 2020 ஆரம்பித்த கேஸ். இது வந்து செங்குங்கிற ஒரு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து ஷீங்கிற ஒருத்தர் மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காரு. ஏதோ பிட்காயின் கொடுக்கலவங்களுக்கு பிரச்சனை போல. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து போயிட்டே இருந்திருக்கு. அதுக்கு வந்து ஷாங்காய் கோர்ட் வந்து நீங்கள் வந்து ரீபே பண்ணணும், இந்த மாதிரி வந்து சைனாவோட லா வந்து கண்டிப்பாக பிட்காயினை அசட்டை பாதுகாக்கணும், அது ஒரு விர்ச்சுவல் ப்ராப்பர்ட்டி தான், அது ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அதுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஷாங்காயோட கோர்ட் சொல்லியிருக்கு, ஜட்மெண்ட் சொல்லியிருக்கு. உண்மையிலே இது குட் நியூஸ் தான். 2019 இதே மாதிரி ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் தான் 2020 பிட்காயினோட பம்ப் வந்து கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆச்சு. மேபி இது வந்து ஒரு ஸ்டார்ட் ஆகலாம். இது ஒன் ஆஃப் த குட் நியூஸ். ஸோ இன்னொரு என்ன ஒரு முக்கியமான நியூஸ் கேட்டால் வந்து குளோபல் கிரிப்டோ ரெகுலேட்டரி பாடி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது கைஸ். இதுக்கு ஹெட் யாருன்னு கேட்டால் வந்து ஹேஷ்லி ஹெல்டர். இவர் வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் செக்யூரிட்டி கமிஷனோட ஹெட்டு கைஸ். இவங்க என்ன சொல்கிறாங்க வந்து இப்போ அந்த டெரா லூனா வந்து பிரச்சனை வந்துச்சு கைஸ். அந்த பிரச்சனை வந்தனால வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கிரிப்டோ கரன்சிங்னு சொல்லி ஒரு கார்டன் போட்டே ஆகணும். ஏன்னா பிட்காயின் ட்ராப் பெரிய அளவில் இருக்குது. போன நவம்பர் மாதம் 69 வந்து இப்போ இந்த அளவுக்கு ட்ராப் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து டெரா யூஎஸ்டி டாலர் பெக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெக் கீழே போனாலும் வந்து ஒரு பெரிய ஃபட்டு வந்து மேக்கருக்கு. அதனால் நம்ம வந்து குளோபல் ரீதியாக வந்து நம்ம வந்து ஒரு பாடி கொண்டு வரோம், அதுக்கு கார்டியன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அஃபிஷியல் மானிட்ரி அந்த ஃபினான்ஷியல் ஃபோரத்தில் வந்து அவங்க பேசியிருக்காங்க. அதில் ஆன்லைன் டிஸ்கஷன் போயிருக்கு. அந்த டிஸ்கஷனில் வந்து இந்த இதோட சேர்மன் ஆஷ்லி ஹல்டர்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாங்க கேட்டால் வந்து இந்த மாதிரி நம்ம குளோபல் ரீதியாக வந்து கிரிப்டோக்கு வந்து கார்டியன் கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் இதை ஜாயின் பாடி ஆக்கி வேர்ல்டு ஃபுல்லாக அதை கொண்டு போகணும், அதுக்கான ரெகுலேஷன் கண்டிப்பாக கொண்டு வந்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம கோவிடை பார்க்குறோமோ, கிளைமேட் சேஞ்சை பார்க்குறோமோ, இந்த கிரிப்டோவையும் தேர்டு சியாக சேர்க்கணும். இந்த கோவிடுக்கு ஃபஸ்ட்டு சி இருக்குல்ல, அதே மாதிரி கிளைமேட் சேஞ்ச் சி, அதே மாதிரி தேர்டு சியாக வந்து இந்த கிரிப்டோவையும் சேர்க்கணும். அதுக்கு வந்து ஒரு சில ரெகுலேட்டிங் அத்தாரிட்டியை கொண்டு வந்து அதுக்கு ரெகுலேஷன் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் ஃபோரத்தில் இருக்கிற ஒரு மானிட்ரி குளோபல் ஒரு ரெகுலேட்டரியோட முக்கியமான ஹெட்டு வந்து இதை பற்றி பேசியிருக்காரு. ஸோ இதனால் வந்து மேபி இது வந்து பாசிட்டிவ் தான், பட் அவங்க எந்த மாதிரி லா கொண்டு வராங்க ஸோ அதை பொறுத்தும் வந்து பிட்காயின் இருக்கும். மேபி இவங்க இப்போ உடனே கொண்டு வரல, அடுத்த வருஷம் இதுக்கான கார்டன் கொண்டு வரப்போகிறோம், உடனே இதை கொண்டு வரணுங்கிற மாதிரி ஒரு பேசியிருக்காரு. ஸோ இது வந்து முக்கியமான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். ஸோ இதான் வந்து இன்றைக்கி உள்ள முக்கியமான கிரிப்டோ கரன்சிக்கான நியூஸ். வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மஸ்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஏன்னா லைக் பண்ணாமல் வீடியோ பார்க்குறேன், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், எந்த மாதிரி வீடியோஸ் போகலாம், அந்த வீடியோஸ் போகலாம் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து வீக்லி சார்ட், டே சார்ட் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. முக்கியமாக ஷாங்காய் கவர்மெண்ட் எந்த மாதிரி சொன்னாங்க, ஸோ இந்த மாதிரி வீக்லிக்கான எல்லா நியூஸையும் பார்த்தாச்சு நம்ம. ஸோ அடுத்த வாரம் சண்டே வந்து இதே மாதிரி வீக்லி கிரிப்டோ நியூஸும் வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் போட ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி வந்து நான் காலையிலே போட ட்ரை பண்ணேன். அட்லீஸ்ட் ஒரு 7 மணிக்காக நான் போட, ஈவினிங் வந்து 7 மணிக்கு நான் போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ வந்து ஒரு 10 மணிக்கு